நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ தான் அதிகமாக பகிரப்பட்டு வருது. அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ கடைசியாக முடிஞ்ச இந்தியா வேர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச்சில் கடைசி ஒரு விக்கெட் எடுக்காதனால மேட்ச் டிராவில் முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச்சை பார்த்த அந்த பாட்டி அந்த மேட்ச்சில் அந்த கடைசி ஒரு விக்கெட் எடுத்திருந்தா அந்த மேட்ச் நம்ம கையில் போயிருக்கோம், நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எல்லாருமே நல்லா தான் விளாண்டாங்க, ஆனால் நியூசிலாந்து அந்த ஒரு விக்கெட்டை விடாமல் மேட்ச்சை டிராவுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. சரி, கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறதுனால ஸ்பின்னர்ஸை வச்சு மட்டும் தான் அட்டாக் பண்ண முடிஞ்சிச்சு, பேஸ் பவுலர் வச்சு அட்டாக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்போ இந்த வீடியோ தான் மக்களால் அதிக பேரால் பார்க்கப்பட்டு வருது. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. ஸ்கோர் எப்படி இருந்தது? கிரிக்கெட் ஸ்கோர் எப்படி இருந்ததுங்க? நேற்று ரொம்ப மோசம் கடைசியில். அத்தனை 9 விக்கெட் எடுத்துட்டு ஒரு விக்கெட்டுக்கு திண்டாடி போய் டிரா ஆயிடுச்சு. யார் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க? நல்ல யார் பெர்ஃபார்ம் பண்ணாங்க? எல்லாரும் தான் பண்ணினா, கடைசியில் ஒத்தராலையும் முடியல. அத்தனை ஸ்பின்னர்ஸ் எல்லாம் 3 பேரும் சேர்ந்து அடிச்சு கூட ஒரு விக்கெட் எடுக்க முடியல. டைம் இல்லை, கடைசியில் டைம் இருந்தால் ஃபேஸ் ஃபாலோவர்ஸ் கொண்டு வச்சா எடுத்துருப்பேன். அதுக்கு டைம் இல்லை. இவாளே ஸ்பின்னர்ஸ் போட்டு அவள் கடைசியில் இருந்த வெறும் ஸ்பின் பவுலர்ஸ் தான் டெய்லண்டர்ஸ். அவள் பேட்டிங் அவளுக்கு எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியும். நான் அப்படியே போட்டா கடைசியில் ட்ரா பண்ணிட்டேன். நன்னா தான் விளையாடுனா அவளுக்கு விளையாடுனா இவாள்